அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்விரை இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதமை திதி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துவிதியை திதி அஸ்தம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாள் சித்தயோகம் என்று முழுவதும் உள்ளது நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நண்பகல் பனிரெண்டு மணி

நாட்டியம் வாத்தியம் பயில சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க வாகனம் விற்க தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே ஒரு கோவிலுக்கு சென்றால் சாம்பல் விபூதி ஆகிறது ஒரு எலுமிச்சம் பழம் ஜீவக்கனியாகிறது ஒரு தண்ணீரானது தீர்த்தமாகிறது சாதமானது பிரசாதமாக மாறுகிறது ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளே போய் வெளியே திரும்பி வருவது மனிதன் மட்டும்தான் ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்குன்னு தனியாக நீங்கள் கிளம்புவீங்க மனசை வந்து சுத்தப்படுத்திக்கிட்டு நீங்கள் போவீங்க அங்கே போனால் நீங்கள் வந்து ஒரு பட்டியல் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு எதுவும் கேட்காமல் எல்லாமல்ல இறைவனாகிய பரம்பொருளின் திருப்பாதக் கமலங்களை சிக்கன பிடித்து வேண்டி கொண்டு வருபவர்கள் வேண்டும் என்று சொல்லாமல் உலக நன்மைக்காக வேண்டி கொண்டு வருபவர்களெல்லாம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் உண்டு செல்வாக்கம் உண்டு பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் உண்டு விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ இன்றைக்கி சரியாகுங்க கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு சிறு தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால புதியவர்கள் நண்பர்களாக அறிமுகம் ஆகுவாங்க வியாபாரத்தில் கூட இன்றைக்கி திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும் பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி அதிகரிக்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு சிறப்பாக இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது ஒதுங்கி போவதை விட மறந்து போவது நல்லது ஆமாங்க அதனால தாங்க யாராவது ஏதாவது தப்பு தண்டா பண்ணுறாங்கன்னா அந்த நேரத்திலேயே நீங்கள் தண்டிச்சுட்டு மறப்போம் மன்னிப்போங்கிற பெருந்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு பிள்ளைங்களுடைய படிப்பு அவங்களுடைய எதிர்காலம் மேற்கொண்டு அவங்களுடைய உயர்கல்வி அது சம்மந்தமாக இன்னைக்கு வீட்டில் உட்காந்து பேசுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க தம்பி தங்கைகளால் இன்றைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும் சின்ன சின்ன கருத்து முதல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வெளிவட்டாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஏதாவது பேசி முடிவெடுக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைய தினம் பேசி முடிவெடுக்கலாம் அதெல்லாம் நல்ல விதத்திலேயும் முடியுங்க வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடும் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி கூடுதல் லாபம் உண்டு உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் புது வேலைக்கும் விண்ணப்பிக்கலாம் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காற்றத்துக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை சிரிப்பை விட கண்ணீருக்கு மதிப்பு அதிகம் யாருக்காக வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எதை பார்த்து வேண்டுமானாலும் சிரித்து விடலாம் ஆனால் உண்மையான அன்பு பாசம் இல்லாமல் நிச்சயமாக அழுதுவிட முடியாது ஆமாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு நெருக்கமானவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா உருக்கமாக நினைத்து அழக்கூடிய அளவிற்கு தாய் மனசுக்கு சொந்தக்காரர்கள் தாய் மனசு உடையவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் லாபத்தில் இருக்கிற குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்து ரொம்ப நாளாக இழுபறியா இருந்து வந்த நல்ல விதத்தில் முடியுங்க சொத்து வழக்குகள் அதெல்லாம் சாதகமாக இருக்குங்க பணம் போட்டு ஏமாந்துட்டமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்த தொகை கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கண்டும் காணாமல் போன சில சொந்த பந்தங்கள்லாம் வழியே வந்து பேசுவாங்க அதே மாதிரி புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் புது தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்னதாக முதலீடு போட்டு நம்ம கையில் இருக்கிறது அந்த மாதிரி ஒன்று ஆரம்பிப்போம் அப்புறம் போக போக அதுலேருந்து எடுத்து கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு பிள்ளைகளால் நிம்மதி உண்டு மகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கீங்க வரன் தேடின்னு இருக்கீங்க நல்லவரன் குதிரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தில் இன்றைக்கி விறுவிறுப்பான லாபம் எல்லாமே இருக்குது புதுசாகவும் சில வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் மறைக்கும் நல்லா இருக்குதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க நல்லா இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மத்தம் என்றைய தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே மரத்தின் இலைகள் உதிர்வது போல காலம் மாறும் பொழுது சில கவலைகளும் தாமாக உதிர்ந்துவிடும் ஆமாங்க அதனால தாங்க கவலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஒரு ஓரமாக கன்னத்தில் கை வச்சிட்டு உட்கார மாட்டிங்க அதெல்லாம் போயிடும் அதெல்லாம் மாறிடும் நாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வேலைக்குள் சென்று தன்னை எப்பொழுதும் பரபரப்பாக்கி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு விறுவிறுப்பான நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க அது மட்டும் இல்லைங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும் பண வரவு லாபமும் இன்னைக்கு கணிசமாக உயருங்க உத்தியோகஸ்தானாதிபதியும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் செல்வாக்கு உண்டு ஆனால் மறைஞ்சி இருக்கிறதுனால பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி வியாபார ரகசியங்களை வெளியாரிடம் யாரிடமும் கொள்ள வேண்டாம் அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் வளமாக இருக்கிறதுனால பெரிய பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே கிடைக்குங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க வேற்றுமொழி பேசுகிறவங்களும் உங்களுக்கு ஆதாயகரமாக இருப்பாங்க எல்லா வகையிலும் உதவிகரமாகவும் இருப்பாங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வீடுமனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அஷ்டமத்து சனி நடந்துருக்கிறதுனால அடுத்தவங்க ரகசியங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாம் உங்கள் குடும்ப ரகசியங்களையும் மற்றவங்கள்ட்ட சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நண்பர்களால் உதவிகள் கிடைக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காற்றத்துக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே உங்களின் நேற்றைய தோல்விகளுக்கான காரணங்களை நீங்கள் கண்டறியாவிட்டால் நாளைய வெற்றிக்கான படிகளை கூட உங்களால் ஒருபோதும் விதிக்க முடியாது ஆமாங்க அதனால் தாங்க கடந்து வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க எந்த இடத்துல நாம் சரிக்கு விழுந்தோம் எதனால் நாம் வந்து நஷ்டப்பட்டோம் இனிமேல் எப்படி இருக்கணும் எதிர்காலத்தில் எப்படி நம்மளை மாற்றிக்கணும் எப்படி இருந்தால் நம்மால வந்து பெரிய அளவில் வருமானத்தை அடைய முடியும் பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் எல்லாம் ஆற அமர உட்கார்ந்து தீர்க்கமாக சிந்தித்து திடமாக முடிவெடுத்து செயல்படக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க முடியாதுன்னு நினச்சிருந்த வேலை கூட இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி பல முக்கியமான வேலைகளுக்கு மாற்று வழி இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாகவே

வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்தில் வேலை சுமையும் குறைஞ்சி இன்னைக்கு நீங்கள் நிம்மதியாகவும் இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவானும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க அவங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்குது வியாபாரத்தில் கூட்டு தொழில் இருக்கிறவங்க பங்குதாரர்களை கொண்டு போகிறது நல்லதுங்க இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன வருத்தங்கள் வேலை அதெல்லாம் குறைஞ்சி அலுவலகத்திலேயும் உங்கள் கை ஓங்குறதுக்கான சூழல் இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது மதியம் ஒன்றரை மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்தே ரொம்ப நல்லா இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் ஆனால் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களை உற்சாகமாக இருக்க தொடங்குவதுதான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழத் தொடங்குவதற்கான அறிகுறியாகும் ஆமாங்க தாங்க நீங்க எப்பொழுதுமே உற்சாகமாக இருப்பீங்க உங்க மனசுக்குள்ளார உங்க உள் மனசுக்குள்ளார ஏகப்பட்ட கவலைகள் ஏக்கங்கள் எல்லாம் தாங்க ஆனால் அதெல்லாம் வெளியில் காட்டிக்காமல் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா எனக்கு என்ன குறைச்ச கடவுள் புண்ணியத்தில் நான் ஓகோன்னு இருக்கேன் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய வலிமையை காட்டிக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும் மதியம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டில் கவனம் செலுத்துங்க வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அதே மாதிரி அடுத்தவங்க அப்படி இப்படின்னு எதாவது உங்களை பற்றி கமெண்ட் அடித்து பேசுகிறாங்கன்னா அதுக்காக கலங்கி போயிடாதீங்க அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிஷத்துலேருந்து எச்சரிக்கையாக இருக்கணும் என சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இரவு நேர பயணங்களை குறிப்பாக தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக போட்டிகள் எதிர்ப்புகளெல்லாம் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் அவசரப்பட்டு முதலீடு பண்ணாதீங்க உத்தியோகத்திலையும் சின்ன சின்னதாக வேலை சுமை சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க இன்றைய தினம் பிள்ளைகளிடமும் உட்கார்ந்து கொஞ்சம் பேசுங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார வீண் விவாதங்கள்லாம் வரும் அதெல்லாம் கண்டுக்காமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலைகளைத் தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இந்த உலகம் மிக பெரிய உடற்பயிற்சி கூடம் நாம் நம்மை வலிமைப்படுத்தி கொள்வதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் ஆமாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு மனதால் தூய்மையானவர்களாக மாறுவதற்காகவும் உடலால் எப்பொழுதும் புனிதமானவர்களாக ஆகுவதற்கும் முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க செலவு தாங்க ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது அலைச்சலம் இருக்குதுங்க நம்ம கையில் காசு இருந்தப்பெல்லாம் குடும்பத்தில் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனும் வரல ஆனால் கையில் காசு கரைஞ்ச பிறகு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் கல்யாணம் காது குத்தின்னு போக வேண்டியதாக இருக்குது காசு இருந்தப்பெல்லாம் நாம் கையில் செலவுகளை பார்க்காம எல்லா செலவையும் தூக்கி எரிஞ்சு போட்டு நல்லா சிறப்பாக பண்ணோம் ஆனால் இப்போ ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு செலவையும் யோசித்து யோசித்து பண்ண வேண்டியதுன்னு சில நேரங்களில் இன்னைக்கு நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க உங்கள் ராசிக்கு சாதகமாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனில் சிலதெல்லாம் வந்து பைசலாகும் வருமானம் வரும் திடீர்னு பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது புதையல் யோகமும் இப்போ உங்களுக்கு ஓடின்னு இருக்குது அந்த மாதிரி கிரக அமைப்புகளும் இப்போ உங்களுக்கு இருக்குது இருக்கிற தொழிலில் செய்கிற தொழிலில் பெரிய ஆர்டர் கிடச்சி அதில் வருமானம் வந்தால் கூட அதுக்கு பேரும் புதையல் தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குது கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க வியாபாரம் ரெட்டிப்பு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு எல்லாருமே நல்ல பேர் கிடைக்கும் அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு காலையிலேருந்து மதியம் ஒன்றரை மணி வரைக்குமே சிறப்பு செய்திகள் எதிர்பார்க்கலாங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் துளங்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் பயணங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ சாதாரணமாக எண்ணிவிடாதே காரணம் இல்லாமல் காகமும் கரையாது ஆமாங்க அதனால தாங்க நீங்க எந்த ஒரு காரண காரியத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க ஏதோ நடந்துது ஏதோ நடந்துருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து எதையும் வந்து அலட்சியப்படுத்தாமல் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் கடவுள் ஏதோ நமக்கு சொல்ல வராரு இது மூலமாக அப்படின்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் காரண காரியங்களை தெரிந்து வைத்து தீர்வு சொல்லக்கூடியவர்கள் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கும் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் சுலபமாக நிறைவேறும் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் இன்றைக்கி செல்வாக்கு உண்டு அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு இருந்த நெருங்கிய நண்பரிடமும் இன்றைக்கி மனம் திறந்து சில விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது புதுசாக வேற ஏதாவது ஒரு யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அமோகமாக இருக்குது உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதான் ஓங்கி இருக்கும் மூத்த அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு சில முன் யோசனைகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டுங்க குறிப்பாக மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் அலைச்சல் மாதிரி தெரியும் ஆனால் மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ಧನುಸು ರಾಶಿಕಾರೇ ஒரு உதாரணத்தை எடுத்து கூறுவது மிகவும் எளிது ஆனால் தானே ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவது மிகவும் அரிது ஆமாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக நெறியாளராக மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ரொம்ப நாளாக தள்ளிப்போன சில வேலைகள்லாம் இன்றைக்கி சீக்கிரம் முடியறது வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பெரிய பொறுப்புகள் பதவிகளில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கும் சில பெரிய வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க குடும்பத்தில் கணவன் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதெல்லாம் சரியாகுங்க ஒருவருக்கொருவர் புரிதலும் இன்றைய தினத்தில் அதிகமாகுங்க சகோதர வகையில் இருந்து வந்த சில மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகி தம்பி தங்க அக்கான்னு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பும் இன்றைய தினத்தில் இருக்குது

சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி வீடு மன சொத்து வாங்குறதுக்கு முன்பணம் தர்றது அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் உண்டுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் என்ற நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை துணிச்சலாக செயல்பட எப்போது முடிவெடுக்கிறோமோ அப்போதே பாதி துன்பத்தை அபாயத்தை தாண்டிவிட்டோம் என்ற அர்த்தம் ஆமாங்க நீங்க ஒரு காரியத்தில் இறங்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதுமே யோசிப்பீங்க அப்படி இறங்கிட்டீங்கன்னா மடமடன்னு அது லாபமோ நஷ்டமோ நான் வாக்கு கொடுத்துட்டேங்க நான் தொடங்கிட்டேங்க அது செய்து முடிக்காமல் இருக்க மாட்டேங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தொடங்கியதை நல்ல விதத்தில் விளங்க வைக்கக்கூடிய முடித்து வைக்கக்கூடிய ஆற்றல் படித்தவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்படி இருந்து வந்த பல வேலைகள் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வெளிநாடு போகிறதுக்கு சிலருக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க நெருங்கி வந்த சொந்த பந்தங்கள் நெருக்கடியாகி போன சில சொந்த பந்தங்கள் அவங்கெல்லாம் இப்போ உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க உங்க மேல உண்மை இருக்குது உங்ககிட்ட வந்து ஒரு நியாயம் இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குது கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க ஆனாலும் நாலாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நாலா பக்கமும் பிரச்சனையா இருக்குது இதிலிருந்தெல்லாம் மீண்டும் நம்மளால் வந்துட முடியுமா எந்த காலத்தில் நாம் தேரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்களெல்லாம் வரத்தாங்க செய்யும் ஆனாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஓரளவு பரவாயில்ல பாசமெல்லாம் இருக்குது நேசமும் இருக்குது ஆனால் உட்காந்து பேசுனா சண்டையாக வருது என்னென்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் கொள்வீங்க இன்றைய தினம் வியாபாரமும் நல்லா இருக்குது உத்தியோகத்திலையும் நல்ல பேர் கிடைக்குதுங்க அதே போல் இன்றைய தினத்தில் மறவாமல் நீங்கள் வந்து பிரதோஷ நாட்களில் சிவபெருமானையும் பெருமானையும் வழிபட்டிங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு நலமாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒன்றரை மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே அமைதி போர்க்களத்தில் நின்று போர் புரிவதை விட மிக மிக கடினமானது ஆமாங்க இப்பெல்லாம் நீங்கள் பல விஷயங்களில் அமைதியாக போயிடுறீங்க முன்னாடியெல்லாம் எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோவப்படுறது ஆவேசப்படுறது அதெல்லாம் உங்கள் கிட்டே இருக்குங்க ஆனால் இப்போ எல்லாத்தையும் அனுபவபூர்வமாக நீங்கள் பார்த்துட்டிங்க வீணாக குதிக்கிறது குரல் கொடுக்கறது அதெல்லாம் அவசியம் இல்லாத ஒன்று எல்லாம் கடவுள் பார்த்துப்பார் நம்ம வேலையை நம்ம அமைதியாக பார்த்துக்கிட்டு போகலாங்கிற தெளிவுக்கு வந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக இருந்ததை விட இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு கொண்டு சீக்கிரமாக நடக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கணும் அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டு நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு விற்று தீரும் அதே மாதிரி பங்குதாரர்களோடு இருந்து வந்த போட்டி அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து சரியாகுங்க குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்ல இருந்தாலும் வேலை சுமை அதிகமாகிட்டே போகுது குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கூட நம்ம பேச முடியல பிள்ளைங்க குற்றங்கள்கிட்ட கூட உட்காந்து பேச முடியாத அளவுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே ஆனால் சம்பளம் ஒன்றும் மாறலை அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க புது வியாபார பொறுப்புகள் புது பதவிகள் அதெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் அருமையாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கும் சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடறத்துக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் அமைதி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே தைரியமே எல்லா நல்லொழுக்கங்களுக்கும் தாய் அந்த தைரியம் இல்லாமல் நாம் எதையுமே தீவிரமாக பின்பற்றி வாழ முடியாது அதனால் தாங்க உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் லட்சியங்களில் வந்து எப்பொழுதுமே நீங்கள் தைரியமாக பின்பற்றி வாழ்வீங்க உங்களுடைய கொள்கைகளையோ லட்சியங்களையோ மாற்றிக்கொள்ள முடியாத மாற்றாத எல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது சந்திராஷ்டிரமம் தொடங்கி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரைக்கும் சந்திராசிரம இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் மதியத்திலிருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச காரியங்களெல்லாம் இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க தொண்ட புகச்சல் சளி தொந்தரவு லேசாக வேணல் கட்டி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து அடுத்தவங்களை நம்பி ரகசியங்களை சொல்லாதீங்க வியாபாரத்தில் பங்குதாரர்கள் பணியாட்கள் எல்லாம் பகச்சிக்க வேண்டாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் தாங்க இருக்கும் நல்லா வேலை பார்த்தாலும் எல்லா வேலையும் நம்மக்கிட்டே கொடுக்குறாங்க நல்லா வேலை பார்க்கலன்னாலும் ஒரு மாதிரி நடத்துகிறாங்க எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியலேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வருங்க ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க பழி சுமத்திக்காமல் அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக நடந்துப்பாங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடறத்துக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது திடீர் ராஜயோகம் பொறுத்தவங்களுக்கு எப்போ வரும் சிலெல்லாம் வந்து நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மடமடன்னு பெரிய அளவில் வந்துடுறாங்கங்க நாலு வீடு அஞ்சு வீடு அதுவும் ஒன்று ஒன்றும் அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சுருக்காங்க அவங்களுடைய சமையல் ரூமை பார்த்தாலே நம்ம வீட்டுக்கு சமமாகாது அந்தளவுக்கு அவங்க ரொம்ப அழகாக வந்து சமையல் ரூமை விட கட்டி வச்சுருக்காங்க இப்படியெல்லாம் சிலர் வந்து சிலர் வீட்டுக்கு போய் வந்த பிறகு ஆச்சரியப்படுவாங்க தாங்க ஒரு நாலு வருஷம் வரைக்குமே நான் பார்த்தேங்க அவரை சாதாரணமாக தான் இருந்தார் இப்போ தான் அவருக்கு எல்லாமே ஏதோ புதையல் கிடைச்ச மாதிரி கிடச்சி இந்தளவுக்கு முன்னுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சிலரை பார்த்து நாமே ஆச்சரியப்பட்டு எல்லாமே பார்த்தது உண்டுங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னங்க ஜோதிடத்தில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு திடீர் ராஜயோகம் யாருக்கெல்லாம் வரும் சந்திர காவியம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது பெரிய சில்லறை கோவை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அதே மாதிரி மணிகண்ட கேரள ஜோதிடம் அப்படின்னு சில நூல் இருக்குது அந்த மாதிரி சில நூல்கள் பழமையான நூல்கள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க பணபரஸ்தானம் அதெல்லாம் பணம் வரக்கூடிய இடங்கள் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் லக்னத்துக்கு இந்த நான்கு வீடுகளில் வந்து கிரகங்கள் இருந்தாலே அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க அதுவும் ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் ரெண்டாவது வீட்லேயும் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் ஐந்தாவது வீட்டிலையும் இருந்துட்டால் பொதுவாகவே அவங்களுக்கு காலமெல்லாமே பண வசதி இருக்கும் கசங்கிறதே தெரியாமலே இருக்கும் இந்த பணபரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா புக்திகள்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு திடீர்னு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய திசையில் எட்டாம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய புத்தி வருதுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பெரிய தொகை அவங்களுக்கு உறுதியாக வர நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பா நீங்க மேஷல குணத்தில் பிறந்திருக்கீங்க இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கரன் அப்ப சுக்கர திசையில் எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஆகிய செவ்வாயோட புத்தி வருதுன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய சொத்து வர்றது அல்லது திடீர்னு ஒரு பணவரவு வர்றது அல்லது முன்னோர்கள் சொத்து கிடைக்கிறது அல்லது வெளிநாடு போய் வந்தது மூலமாக அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க மூலமாக பணம் வர்றது அந்த மாதிரி யோகங்கள் எல்லாம் நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாங்க அதனால தான் இந்த பணபரஸ்தானங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி இந்த எட்டாம் இடம்ங்கிறது வந்து திடீர்னு அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிடும் ஆனால் அது அள்ளி கொடுக்கறதுக்கு முடி ஒரு சோகத்தை கொடுக்கும் அதுக்கடுத்தது திடீர்னு பெரிய சுகத்தையும் சந்தோஷத்தையும் அது கொடுத்துரும் இந்த எட்டாம் இடத்தை வந்து நாம் தள்ளி வைக்க முடியாது ஏன்னா எட்டாவது வீடு இருக்கு இல்லைங்களா அது முக்கியமான வீடு இப்போ ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு ஏழாவது வீடு எட்டாவது வீடு அதே மாதிரி ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு நாலாவது வீடு எட்டாவது வீடு அப்படி இருக்கிறதுனால முக்கியமான இந்த ரெண்டு ஐந்தாம் இடங்களுக்கு கேந்திரஸ்தானங்களாக இந்த எட்டாவது வீடு வர்றதுனால தான் எட்டாவது வீட்டுக்குரிய கிரகம் ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ அந்த எட்டாவது வீட்டுக்குரிய கிரகத்தினுடைய தசாமுத்தி வரும்பொழுது உங்களுக்கு திடீர் ராஜயோகத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு லக்னத்துக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இதெல்லாம் வந்து உபஜயஸ்தானங்கள் இப்போ இந்த இடங்கள்லாம் அப்படின்னா போகம் அதாவது ஒருத்தவங்க வந்து எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் சோடசாம்சம் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது அதுக்கு தொடர்பான இடங்கள் இந்த இடங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்குங்க அப்போது உங்கள் ஜாதகத்தில் அந்த ரெண்டு ஐந்து எட்டு பதினோராம் இடங்கள் வலுவாக இருக்குதா அதனுடைய தசா முக்தியில் வருதா நிச்சயமாக உங்களுக்கும் திடீர் ராஜயோகத்தை எதிர்பார்க்கலாங்க நெஞ்சிற்கினியவர்களே மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க